Hi friends, இது உங்கள் cool boys painting. இந்த நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா ரெண்டு பில்லல்ல வந்து டெக்ஸ்சர் டிசைன் போட்டுறோம். அதோட ফুল டீடைல் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்கறவங்கலாம் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஆளுங்கற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நம்ம போடுற பயனுள்ள வீடியோக்கள் எல்லாம் நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Friends, நம்ம பார்க்க போற டிசைன் வந்து இந்த பில்லர் தான். இந்த டிசைன் தான். எப்படி பண்றதுங்கறத ফুল டீடைல் இந்த வீடியோல பாப்போம். நம்ம இது வந்து புட்டி போட்டு ப்ரைமர் அடித்த ஃபினிஷ் பண்ண வால் தான். இது போடாமலே இருந்தாலும் நம்ம அந்த டிசைன் போட ஈஸியாக தான் இருக்கும். இது ஏற்கனவே போட்டனால நம்ம அதுக்கு மேலே பண்ணுறோம். ஃபஸ்ட் வந்து அந்த செங்கல் மாதிரி டிசைனுக்கு நம்ம வந்து மார்க்கிங் பண்ணிவிடணும். பென்சில் வச்சு அந்த ஒரு 5 இன்ச் சைஸுக்கு மார்க்கிங் பண்ணிவிடணும். மார்க்கிங் பண்ணிட்டு 1/2 இன்ச் டேப் வச்சு டேப்பு ஒட்டிக்கிடணும். இது கொஞ்சம் டைம் ஆகும். இது இது நீட்டாக பண்ணிட்டாலே நம்ம வேலை வந்து ஃபினிஷ் ஆன மாதிரி அர்த்தம். நீட்டாக வரும். டேப்பை வந்து நம்ம நல்லா ஒட்டிக்கணும். ஏன்னா புட்டி அப்ளை பண்ணும்போது இலகி வந்துடக்கூடாது. நல்லா ஒட்டிக்கிட்டு இலகாத மாதிரி நல்லா ஒட்டிக்கணும். அப்புறம் மேலேருந்து கிளையே மொத்தமாக ஒட்டிவிடணும். ரெண்டாவது அந்த ஷேப் கணக்கு பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க்கிங் பண்ண அளவுக்கு ஃபுல்லாக நம்ம டேப் வந்து ஒட்டிடணும். இனிமேல் நம்ம வந்து அந்த செங்கல் டிசைன் மாதிரி செங்கல் டிஃப்ரெண்ட் வித்தியாசம் வரும்ல அந்த இதுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு புட்டி பிளேடு, சின்ன புட்டியில் எப்படி பிளேட் வச்சு கட் பண்ணிக்கிட்டு ரெண்டாவது மாஸ்கிங் டேப்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. கட் பண்ணி எடுத்த பிறகு அந்த டிசைனோட மாடல் இதுலேயும் வந்து தெரிஞ்சிடும் நமக்கு எந்த மாதிரி இருக்குன்னு. இதுக்கு மேலே நம்ம புட்டி வந்து மிக்ஸ் பண்ணல. நான் வந்து சாதா புட்டி தான் இது பண்ண போகிறேன். வால் புட்டி டெக்ஸ்டர் புட்டிலாம் ஒன்றும் தனியாக இது பண்ணல. டெக்ஸ்டர் புட்டி போட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது வால் புட்டி தான். இந்த டிசைன் வந்து நம்ம புட்டியை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம விரலாலே அந்த டிசைனை நம்ம பண்ணிக்கலாம். இந்த டிசைன் போடுறதுக்காக வேறு எந்த மெட்டீரியலும் தேவையில்லை. புட்டியை வச்சுட்டு நம்ம கையாலே இந்த டிசைனை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அந்த டிசைனோட இது பண்ணுறதுன்னு பாருங்கள் நீங்கள். அந்த விரலால் அந்த கிராஸில் வந்து நம்ம கோடு போடணும். அதுதான் அந்த டிசைனு. கொஞ்சம் வளைச்சு வளைச்சு போடணும். பாம்பு மாதிரி, பாம்பு நினைஞ்சு போகிற மாதிரி. இதில் கொஞ்சம் புட்டிலாம் சில இடத்துல வந்து கொஞ்சம் மேலே மேலே வந்திருக்கும். அதை வந்து நம்ம புட்டியை பிளேட் வச்சு லேசாக மேலே இருந்தால வளைச்சு விட்டுறோம்னா அது ஒரு ஈவனான ஃபினிஷிங்கில் வந்துடும். ரொம்ப அதிகமாக தேய்க்க வேண்டிய இருக்காது. ரஃபாக தேய்ச்சப்போ தான். அடுத்து பார்த்தீங்கன்னா புட்டி வந்து அப்ளை பண்ணி விட்டுருக்கோம் அந்த டிசைனுக்கு. ஏன்னா வந்து மாஸ்கிங் டேப்பை கழட்டினோம்னா அந்த டிசைன் ஃபுல்லாக நமக்கு ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. Thank you.
மாஸ்கிங் டேப்பை வந்து நம்ம ஓரளவு நமக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு, அதை கணக்கு பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணணும். நமக்கு தெரியாது அப்படின்னு நம்ம தைச்சாலும் கொஞ்சம் டேப்பை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வழியாக நம்ம ஒட்டி விட்டோம்னா அது நமக்கு தெரியும், அதை நம்ம பிடிங்க எடுத்துக்கலாம். கொஞ்சம் லேசாக காஞ்ச உடனே நம்ம இதை இப்படி எடுத்துகிட்டு நம்ம கொள்ளலாம். காஞ்ச அப்புறம்னா செட் ஆகலாம், அப்புறம் பிச்சு எடுக்க வேண்டியிருக்கும். லேசாக ஆடின உடனே இதை நம்ம டேப்பை வந்து ரிமூவ் பண்ணிடணும். அடுத்து வந்து நல்லா காஞ்ச அப்புறம் அடுத்த நாள் எம்பர் நம்பர் ரோல் பேப்பர் போட்டு நம்ம கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஃபினிஷிங்கில் இதெல்லாம் கொஞ்சம் நீட்டாக ஃபினிஷிங்காகிட்டு தேய்ச்சி விடணும். முள்ளு முள்ளுமாக இருக்கிறதெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு அப்புறமா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கொட்டு ப்ரைமர் அப்ளை பண்ணணும். கொஞ்சம் ப்ரைமர் நல்லா நீட்டாக அப்ளை பண்ணணும், ஏன்னா வேறு புட்டி மேலே நம்ம ஸ்ட்ரைட்டாக பெயிண்ட் அப்ளை பண்ணால் கொஞ்சம் குவாலிட்டி இருக்காது. ப்ரைமர் அப்ளை பண்ணி அடித்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே நான் வந்து பிளாக் கலர் எமல்சன் ஒரு கொட்டு வந்து ஃபுல்லாக நீட்டாக அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே தான் மெட்டாலிக் பெயிண்ட் வந்து அந்த டிசைன் உள்ள கலர் வந்து அப்ளை பண்ணணும், காப்பர் கலரு. இது வந்து பிளாக் ஒர்க் கூட நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருக்கோம். இதுக்கு மேலே அந்த காப்பர் கலர் பார்த்தீங்கன்னா இது வந்து இண்டிகோ உள்ள மெட்டாலிக் பெயிண்ட் காப்பர் கலரு. இந்த சின்ன ரோலர் ரோலர் அந்த பீஸ் ஒன்று எடுத்து வச்சுக்கணும். எடுத்துக்கிட்டு அதில் அதை கொஞ்சம் முக்கி முக்கி லேசாக ஊற்றி ஊற்றி அதை ரொம்ப அது இல்லாத மாதிரி ஒரு ட்ரே வச்சுருங்க. அந்த ட்ரேயில் வச்சுட்டு இந்த மாதிரி ஊற்றி எடுத்துட்டா போதும். அந்த மேலே பள்ள மாதிரி இருக்க இடத்துல படாமல் மேடு மட்டும் பட்டனா அந்த டிசைன் நீட்டாக வரும் நமக்கு பார்க்குறதுக்கு. இதுலேயே நம்ம கலர் வெரைட்டி வேறு கலர் கொடுத்துக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஈஸியாக நம்ம சிம்பிளாக அப்ளை பண்ணுறோன்னு. இந்த மாதிரி அப்ளை பண்ணாலே நம்ம ஃபினிஷிங் ஆகிடும் வேலை. அந்த கேப்பில் நம்ம பிளாக் கலர் வந்து எதை பட்டிருந்தோம் அதில் மட்டும் பிளாக் கலர் எம்எஸ் வந்து டச் பண்ணிக்கலாம். வேறு எதை கலர் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணாலும் கொடுத்துக்கலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ வேலை முடிஞ்சு பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங் ஆளாக இருக்குன்னு. இந்த தூணு சில இடத்துல தூணு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் என்ன டிசைன் கொடுக்குறதுன்னு தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி இடத்துக்கு இந்த மாதிரி டெக்ஸ்டைல் டிசைன் கொடுக்கலாம், அழகாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தூணு தான் நமக்கு டெக்ஸ்டைல் டிசைன் எதுவும் போடணும்னா நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம இது மாதிரி போடுற பயனுள்ள வீடியோக்கள்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரலாம் வரோம். பெயிண்டர்ஸ்க்கெல்லாம் அது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக கற்றுக்கிற பெயிண்டர்ஸ்க்கெலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க.